என்ன மாமா சௌக்கியமா? முதல் படத்துல தமிழ்நாட்டில் அத்தனை பேரையும் மாமா ஆக்கியாச்சு. இப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லாருக்கும் வணக்கம். இங்க வரும்போது நான் உன்னிப்பா எல்லாருக்கிட்டையும் கவனிச்சது ஒரு பெரிய சிரிப்பு, இல்ல யாரை பார்த்தாலும் ஒரு பெரிய சிரிப்பு, ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குல்ல, அதுதான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க உள்ள வரும்போதுல இருந்து. காலையில இருந்து ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா எல்லாம் டயர்ட் ஆயிருவாங்க. நம்ம மக்கள் பரபரப்பா இருக்கு பாருங்க, இன்னுமே அந்த எனர்ஜி குறையவே இல்லைல்ல. அகரம்ல மட்டும் எப்பவுமே அந்த எனர்ஜி குறையவே குறையாது, அந்த உற்சாகம் குறைஞ்சதே கிடையாது. அது அது ஒரு ஒவ்வொரு நாளும் அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அது ஜெயஸ்ரீ கிட்ட தான் கேட்பேன், எங்க இருந்து இந்த எனர்ஜி வச்சுட்டு இருக்கீங்க, பேய் மாதிரி வேலை செய்யறீங்களா எல்லாரும். இங்க வாலண்டியர்ஸ் அத்தனை பேரும் ஒரு டே அண்ட் நைட் எதை பத்தி யோசிக்காம வேலை செய்யறவங்க. அவங்க கிட்ட நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும்னு நினைக்கிறது அவங்களுடைய பேலன்ஸ் தான். ஏன்னா என்னுடைய பங்களிப்பு அகரம்ல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. நான் கெஸ்ட் தான் இங்க, உங்களை எல்லாம் பார்த்து சந்தோஷமா விருந்தாளியா வந்து சாப்பிட்டு போறதுதான் வந்திருக்கேன். ஆனா இங்க நான் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறது வாலண்டியர்ஸோட ஒர்க். எப்படி அவங்கனால அஞ்சு நாள் வேலை செஞ்சுட்டு கிடைக்கிற ரெண்டே நாள் வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம், குழந்தைங்களோடு இருக்கலாம், அப்படி இல்லாமல் நம் மூலமா சமுதாயத்துக்கு நான் ஒரு விஷயத்த செய்யணும். எப்பவுமே வாங்கிக்கிறத விட கொடுக்கறது அதிக சந்தோஷம் இருக்கும்பாங்க. அதை அவங்க கொடுத்து கொடுத்து பழகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய போதையாயி அதை விட்டு வெளியில வர முடியாம இன்னும் தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை பேரோட வாழ்க்கையை மாத்தி இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்லு, அமுதா சொல்லுச்சு இல்லையா, அக்கா நான் டாக்டர் ஆயி நான் டாக்டர் ஆயிட்டேன்க்கான்னு ஒரு தம்பி சொன்னா அப்படின்னு, அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. சோ கொடுத்து பழகினவங்க வாழ்க்கை பூரா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்ற மாதிரி நம்ம எல்லாம் வாங்கி இருந்தாலும் இனிமே கொடுத்துக்கிட்டே இருப்போம்னு நான் இங்க உறுதி அளிச்சுக்கிறேன் உங்க சார்பா. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நம்ம நினைச்ச விஷயத்த வாழ்க்கையில சீக்கிரம் சாதிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தா வெறுமை தான் இருக்கும். அப்ப அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் போதுதான் நமக்கு சந்தோஷம் வரும். சோ நான் இங்க ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சா நான் செஞ்ச தவறு நீங்க பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அடிக்கடி நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு என்னன்னா இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எல்லாரும் பேசும்போது சொன்னாங்க இல்லையா, உங்களை இன்னொருத்தரோட ஒப்பிட்டுக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. என்ன யாருக்கையும் ஒப்பிக்கிட்டுக்காதீங்க, நம்ம யாருக்கு கீழையும் இல்லை, நம்ம யாருக்கு மேலையும் இல்லை, நம்ம யாருக்கு ஈக்குவலும் இல்லை, நம்ம தனி, நம்ம எப்பவுமே தனி, நம்ம கிட்ட எல்லா விஷயமும் தனியா தான் இருக்கும். அதனால எந்த வாழ்க்கையில எந்த காரணத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் இன்னொருத்தர் கூட ஒப்பிட்டுக்காதீங்க, நீங்க தனி. இன்னொருத்தரோட வெற்றிக்காக சந்தோஷப்படுங்க. இன்னொருத்தருக்கு நம்ம கிடைக்காத ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அவங்களுக்காக சந்தோஷப்படுங்க. எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டிதான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டு இருக்கோங்க போது அடுத்தவங்களோட வெற்றிக்காக நம்ம சந்தோஷப்பட்டு பழகிட்டோம்னா நம்ம மனசு ரொம்ப இயல்பாயிடும், ரொம்ப லைட் ஆயிடும், நம்ம ரொம்ப சந்தோஷமாவே இருப்போம். இன்னொரு விஷயம் நான் நினைக்கிறது வந்து வாழ்க்கையில ஒரு தேடல் இருந்துட்டே இருக்கணும். எனக்கு ஞானவேல் சார் வந்து என்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப சொன்னாரு, இப்ப நீங்க வந்து அமெரிக்கால இருந்து வந்திருக்கீங்க, இன்னைக்கு நிறைய விஷயம் கத்துக்கிட்டு வந்திருக்கீங்க, 5 வருஷத்துல நீங்க அவுட் டேட் ஆயிடுவீங்கன்னு. 5 வருஷத்துல நீங்க கத்துக்கிட்ட எல்லா விஷயமும் பழசாயிடும், அப்ப நீங்க புது தேடலை நோக்கி போயிட்டே இருக்கணும்னு. அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் பழசாயிடும்னு சொன்னா அதுக்கப்புறமா தேடி பிரயோஜனம் இல்ல, அதுக்கு முன்னாடியே நம்ம தேடல் ஆரம்பிக்கணும். சோ எப்பவுமே புது விஷயங்களை டைம் கிடைக்கும் போது புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அதுக்கப்புறம் நேத்து அண்ணா எனக்கு சொன்ன விஷயம், வாழ்க்கையில பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம ஒப்பிட்டுக்கிறோம் இன்னொருத்தர் கூட, அப்ப ஒப்பிட்டுக்கும் போது கூட பார்த்தோம்னா ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம அவங்க கூட ஒப்பிட்டுக்குவோம். ஆனா லைஃப் எப்பவுமே ஒரு பெரிய பேலன்ஸ். நான் வந்து எல்லார் வீட்லயும் கல்யாணம் நடக்குது, ஆனா எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணும் போது அந்த அனுபவம் புதுசாவே தான் இருக்கும். எப்படா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றாங்கன்னு இருக்கும் இல்லையா. ஆனா அது ஒரு அனுபவம், அது உள்ள போனாதான் வாழ்க்கை முழுமை அடையும். அது ஒரு பெரிய போராட்டம், நீங்க எல்லாரும் அதுக்குள்ள போக போறீங்க, அதனால இப்பவே நான் சொல்லிடுறேன். சோ அதுக்குள்ள போகும்போது இவங்க கூட தான் நான் வாழ்க்கை பூரா வாழ போறேன்னு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணுங்க. அவங்க கூட நிறைய சகிப்புத்தன்மை வளர்த்துங்க, ஏன்னா நமக்காக மேட்டு ஆர்டர் கிடையாது. அப்படிங்கும் போது அந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். குழந்தை வந்துட்டா அந்த குழந்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு, அந்த குழந்தைய நல்லா வளர்க்கறதுல நீங்க எல்லாருமே முக்கியமா இருக்கணும். ஏன்னா இது யாருமே சொல்லி கொடுக்கவே இல்லை. எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுக்கல, எங்க அண்ணன் எனக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை. எல்லாரும் நல்லா படி நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சிருந்தாங்க, ஆனா அதோட வாழ்க்கை முடியறதே கிடையாது. அதுக்கப்புறமா ஃபேமிலி லைஃப் இருக்கு, குழந்தை இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு தேடல் இருக்கு. சோ வாழ்க்கை வந்து வெறும் கெரியர் மட்டுமே இல்லை, எல்லாமே முழுமை அடையணும். அப்போ நம்ம எல்லாத்துலயும் நம்ம டைம் செதுக்கணும். ஒரு நல்ல மனைவி வேணும், நல்ல குழந்தை வேணும்னு அவங்க கூட நம்ம டைம் கொடுக்கணும்.
நல்ல கெரியர் வேணும்னா அதுக்கு நம்ம டைம் செலவு பண்ணணும். அப்படி நமக்கு எல்லாமே முழுமையா அடையணும், உங்க எல்லாருக்குமே அப்படி எல்லாமே முழுமையா அடைஞ்சு முழுமையான வாழ்க்கை பெறணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீங்க அத்தனை பேரும் இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய சுடரா தான் நான் பாக்குறேன். எங்களுக்கெல்லாம் முக்கியமா எனக்கெல்லாம் இல்லாத ஒரு சிந்தனை உங்க எல்லாருக்குள்ளயும் இருக்கு. உங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு ஆயிரம் யான பலம் இருக்கு. நீங்க அத்தனை கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கும் போது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஆயிரம் யான பலம் இருக்கு. இந்த பலத்தை வச்சு நீங்க என்ன வேணா சாதிக்கலாம். உங்க கனவு எல்லாம் நினைவாகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இங்க வந்திருக்கிற வெல் விஷர்ஸ் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். காலையில இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னொருத்தரோட சந்தோஷத்தை உங்களோட சந்தோஷமா நின்று இங்க நின்று பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? உங்க எல்லாரையுமே நான் இறைவனா பாக்குறேன். அன்பே சிவம். நன்றி, நன்றி, தேங்க்யூ.